வந்த பிறகு விஜயகாந்தனுடைய அரசியல் ஆடுகளை இந்தினா வன்னியர் பகுதிகளில். ஏன்னா பாமகவுக்கும் தேமுதிகவுக்குமான முரண்பாடு மொத்தமா பெருசாது. பாமகவுடைய வீழ்ச்சி, தேமுதிகவுடைய எழுச்சி. பிஜேபி வாக்கு பாமக கிடைக்குமா, பாமக வாக்கு பிஜேபி கிடைக்குமானா, வன்னியர் பகுதியில் பிஜேபி கிடையாது. கிளைக்கழகம் உள்ள ரெண்டே கட்சி திமுக அதிமுக தான். பிஜேபி கிளைக்கழகம் வரை ஊடுருவவே இல்லை. பாமகவை பொறுத்தவரை நீங்க வன்னியர் பகுதிகளில் பாஜகவை பாமக தூக்கி சமக்கணும். பாஜகவை பொறுத்தவரை அது ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரங்களும் மட்டும்தான் இயக்கத்தில் இருக்கும். அத்தனை தொண்டர்களும் நீங்க அரவணைக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கேட்டால் வேலம்பூர் தான். பாமகவுடைய பலவீனம் வேல்முருகனுக்கு பலமாக மாறுவதற்கான வாய்ப்பு, அத்தனை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். 18வது மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல தமிழகத்துல வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அணி மாறக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து பெரிதும் எதிர்பார்த்த பாமக அதிமுக வருமா இல்ல பாஜக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த அந்த நிலையில 6 மணிக்கு யாருமே எதிர்பார்த்து காலையில 6 மணிக்கு வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க பாஜகவும் பாமகவும் கூட்டணி சொல்லிட்டு. 10 இடங்கள்ல வந்து போட்டிட்டுதான் வந்து பாமகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த தேர்தல்ல? தேர்தல்ல எப்படி இருக்கு, தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும்? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது வன்னியர் சங்கமாக உருவெடுத்து நீங்க இப்போ இடஒதுக்கீட்டுக்கான ஒரு அமைப்பு அது. பாட்டாளி மக்கள் கட்சியாக நிறம் மாறுது. வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கத்தில் வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியாக முதல் 89 தேர்தல் புறக்கணிப்பு. 91 சட்டமன்ற தேர்தலில் பண்டுட்டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ, பண்டுட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோடு பயணம் செய்தவர், அதாவது மின்சாரத்துறை அமைச்சர். ஆமாம். அப்போது பண்டுட்டியாரோடு இது அரசியல் களம் காண ஆரம்பிக்குது. 96 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜிகே மணி, எடப்பாடி கணேசன், இப்படி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது 98 ஜெயலலிதாவோடு கூட்டு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தலித் எழில்மலை சுகாதாரத்துறை இணையமைச்சராக வந்தார். அதன் பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி 7% வாக்கை வைத்திருக்கு. அப்போ 7% வாக்கு திமுக அதிமுக இரண்டுமே அதிகாரத்துக்கு போகணும்னா பாமக இல்லாமல் போக முடியாதுங்கிற நிலைமை. இது 98 வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதிமுக வெளியேறுகிறது. வெளியே வரும் மீண்டும் தேர்தல், மீண்டும் தேர்தலில் அதிமுக கூட்டணிகள் திமுக கூட்டணி இணைந்து கொள்கிறது. இங்கே திமுக கூட்டணி இணைஞ்சு மீண்டும் மத்திய அமைச்சரவையில் 2004 வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் ப
பாமக இடம் பெறுகிறது. பதினாலு தான் அப்போ தலித் ஜெயலலிதா தான் ஒன்பது அந்த காலகட்டத்தில் அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சர். அதுக்கு முன்பு மூர்த்தி ரயில்வே அமைச்சர், எஸ்டி சண்முகம் சுரங்கத்துறை அமைச்சர், பொன்னிச்சாமி பெட்ரோலியம் இணை அமைச்சர், இப்படி பல அமைச்சர்களை பாமக பெறுது. பாமக வன்னியர் பகுதிகளில் செல்வாக்கான கட்சி, யாரும் அரசியலே பண்ண முடியாது. இது 2004 வரைக்கும், 2004 விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிறார். வந்த பிறகு விஜயகாந்துடைய அரசியல் ஆடுகளை எங்கினா வன்னியர் பகுதிகளில். ஏன்னா ராமதாசு இடஒதுக்கீட்டினுடைய கதாநாயகன், ஆனால் விஜயகாந்த் திரைப்படத்துறையினுடைய கதாநாயகனாக இருந்து அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அந்த வன்னிய மக்களை விஜயகாந்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பாமகவுக்கும் தேமுதிகவுக்குமான முரண்பாடு மொத்தமாக பெருசாது. இந்த பாமக டெல்லி அதிகார மையத்துக்கு போன பிறகு கீழே தொடர்பு துண்டிக்கப்படும். அப்போ இந்த இடைவெளியை தேமுதிக பயன்படுத்திக்கிறார். ரிஷிவந்தியா விருத்தாச்சலம் எல்லாம் வன்னியர் பெல்ட்டு, வன்னியர் பெல்ட்டில் தேமுதிக பெருவாரி வெற்றி அரசியலுக்கு போன பிறகு அமைச்சரவைக்கு போன பிறகு கீழே தொண்டர்களோடு தொடர்பு மிகப்பெரிய இடைவெளி வருது. இதுதான் பாமகவுடைய வீழ்ச்சி, தேமுதிகாருடைய எழுச்சி. 2014 வரை பாமக காங்கிரஸ் அமைச்சரவையில் தொடர்ந்து. ஆமாம், 2016 தேர்தல், 14 தேர்தல், 16 தேர்தல், ரெண்டுலையுமே பாமகவுடைய வாக்கு சதவீதம் குறையுது. 2011 அதே வன்னியர் பெல்ட்டில் விஜயகாந்த் பிரதான எதிர்கட்சி தலைவராக மாறினாரு. 29 எம்எல்ஏ எங்க? அது வன்னியர் பெல்ட்டில். பாமக திணறுகிறது. என்ன காரணம்னா வன்னியர் மக்களுக்கான அரசியலை ராமதாஸ் நீங்கள் வன்னியர் சங்கமாக இருக்கும்போது 89 வரை மிக நெருக்கமாக செஞ்ச ராமதாஸ் 2014-16 மிக இடைவெளி வந்துருச்சு. இடைவெளி வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இங்கே அப்பாவுடைய அரசியல் குறைந்து மகனுடைய அரசியல். இப்போ இன்னைக்கு 2024-21 எடப்பாடியோடு கூட்டணி, எடப்பாடி கூட்டணி நீங்கள் தோல்வியை தழுவிச்சு. இப்போ மீண்டும் எடப்பாடி கூட்டணியிலேருந்து வெளியேறி இப்போ பாஜக கூட்டணி. இப்போ நேற்று முன்தினம் வரை அதிமுகவோட கூட்டணியை வைப்பதாக சேலம் எம்எல்ஏ அருளோடு, அருள் எடப்பாடியோடு 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 2 நாள் அவகாசம். ஏன்னா என்னன்னா அஷ்டமி நவமி வருது, முடிஞ்ச கூட கைது போட்டுக்கும், எல்லா இடத்துலையும் துண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இது நேற்று முன்தினம் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நடந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி, அப்பா அதிமுக கூட்டணி, மகன் பிஜேபி கூட்டணி, இந்த முரண்பாடு முத்திட்டே போகுது. கட்சி தொண்டம் பூரா நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழுல பிஜேபியோடு விட்டு வேண்டாம், உறவு வேண்டாம், பிஜேபியோடு சேர்ந்தா நம்ம எதிர்காலமே இல்லை, எதிர்காலம் அதிமுகவோடு சேர்ந்தால் தான் எதிர்காலம், தொண்டர்களுடைய கருத்து. இந்த கருத்தை எல்லாம் தாண்டி இங்கே டெல்லி அழுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கு, நெருக்கடி. அப்போ இந்த நெருக்கடிக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அதிமுகவோடு இறுதி செய்து கொள்ளுகிற நேரம் வருகிற பொழுது நீங்கள் திண்டிவனத்திலே இருந்து கருப்பாடு டெல்லிக்கு தகவல் கொடுக்குது.
கூட்டணி அண்ணாதிமுகோடு முடிஞ்சது அறிவிச்சிருவாங்கன்னு. இதன் பிறகு அன்புமணி சென்னையிலிருந்து குடும்பத்தோடு திண்டிவனம் போகிறார். போய் ஒரு மணி நேரத்தில் கூட்டணி பிஜேபியோடுன அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவனை அறிக்க விடுறார். இந்த அளவுக்கு பாமக தடுமாற என்ன காரணம்? இந்த அப்படி தடுமாறாமல் ஏடிஎம்கேவோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பா. வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்க முடியும். இப்போது பிஜேபியோடு சேர்ந்த பிறகு வன்னியர் பகுதிகளில் பிஜேபி வாக்கு பாமக கிடைக்குமா, பாமக வாக்கு பிஜேபி கிடைக்குமானா? வன்னியர் பகுதிகளில் பிஜேபி கிடையாது. அப்போது பிஜேபிக்கு பாமக தான் வாக்கு போடணும். இப்போது யார் இரண்டாவது இடத்துக்கு வருவது, எடப்பாடியா அண்ணாமலையா? இப்படி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இல்லை, இரு முறை இல்லை, ஏறக்குறைய ஒரு 3-4 முறை வந்துட்டார். வந்து அதிமுக இரண்டாவது இடத்துக்கு வந்துடக்கூடாது, அந்த இடத்துக்கு பிஜேபி பார்த்து வரணும். இதுதான் அரசியல். அதிமுகவுடைய வாக்கு வங்கி நீங்கள் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ஊடுருவிருக்கு, கிளைக்கழகம் வரைக்கும். கிளைக்கழகம் உள்ள ரெண்டே கட்சி திமுக அதிமுக தான். பிஜேபி கிளைக்கழகம் வரை ஊடுருவவே இல்லை. ஆனால் வன்னியர் பகுதிகளில் ராமதாஸ் தான் பிஜேபியை தூக்கி சுமக்கணுமே தவிர, பாஜக கூட்டணி சேர்ந்தனால பாட்டாளி மக்கள் நிலைப்பாடு நிலைமை எப்படி இருக்கும்? அவருடைய வரலாற்று சொன்னீங்க, அவங்க வன்னிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பிஜேபி கூட்டணிய அந்த வன்னியர் மக்கள் 1% கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஒரு அந்நியப்பட்ட கட்சி. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இல்ல அதிமுக இல்ல பாமக தான் தெரியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வடக்கு நீங்க நிலுவையில் இருக்குன்னு பிஜேபி கடுமையான அழுத்தம், கடைசி வரைக்கும் எடப்பாடிக்கு அழுத்தம் தான். சரி, எல்லாருமே அரசியல் கட்சினாலே எல்லாருமே வழக்கு தானே இருக்கீங்க, இவங்க மேலே மட்டும் வழக்கு நம்ம வந்து அழுத்து கொடுத்தாலும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லை, பாமகவை பொறுத்தவரை நீங்கள் வன்னியர் பகுதிகளில் பாஜகவை பாமக தான் தூக்கி சுமக்கணும். பாமக பாஜக கூட்டணியால் பாமகவுக்கு எந்த பலனும் இல்லை, பாஜகவுக்கு தான் பலன். ஏன்னா அடுத்த முறை வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ எத்தனை முறை வந்தாலும் பாஜக இங்கே எந்த வெற்றியும் பெறாது. என்னன்னா, இங்கே களம் வந்து திமுக அதிமுகவுடைய களம் தான். அதிமுக திமுக களத்தில் பாஜக தவிர்த்து எல்லா கட்சிகளும் இணைந்து கொள்ளும். ஏன்னா இதை கடந்த காலத்தில் அதுதான் அரசியல். நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், சிறுத்தை ஆகட்டும், பாமக ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், இந்த கூட்டணி ஏற்கனவே 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் கூட்டணி. ஆனால் பாஜக இப்போ தான் அந்த கூட்டணி சேருது. அண்ணாமலை இப்போ தான் கடந்துக்கே வந்திருக்காரு. அண்ணாமலையுடைய என்னாடு என்மன் பயணம் 234 தொகுதியில் வந்த பிறகும் பாஜகவுக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. ஏன்னா இது மக்களோட மக்களாக இருக்கிற கட்சி. திமுக அதிமுக பாமக சிறுத்தை எல்லாமே மக்களோட மக்களாக இருக்கிற கட்சி. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அது ஆர்எஸ்எஸ் சண்பரிவாரோடு மட்டும்தான் இயக்கத்தில் இருப்பான். பாமக பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுறீங்க, அதாவது வந்து இந்த கட்சி வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க, வன்னியர் சங்கம் இருக்கும்பொழுது மொழிக்காக போராடினாங்க, இடஒதுக்கீட்டுக்காக போராடினாங்க, பல்வேறு மக்களுக்காக வந்து ஒரு போராட்டம்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தான். குரு இருந்தார், உங்களுக்கு தெரியும், முன்னாள் சட்டமன்ற எனக்கு நண்பர் தான். குரு இருந்தா இது போல ஒரு நிலவை பாமகக்கு வந்திருக்குமா? இல்லை, அதாவது குரு இருக்கிற வரை கட்சியினுடைய ஆணி வேறு எதுன்னு கேட்டிங்கன்னா வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார், அதுதான் பாமகவுடைய பலம். இப்போ பிஜேபியுடைய பலம் எது? ஆர்எஸ்எஸ். இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ்லிருந்து தான் பாஜகவுக்கு ஆட்களும் தலைவர்களும் வர்றாங்க. அதே போல தான் வன்னியர் சங்கத்தை தான் குரு வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். இப்போ வன்னியர் சங்கத்தை யார் லீடர்? குருவா அன்புமணியா? அன்புமணியை கட்டுப்படுவதோட குருவுக்கு தான் கட்டுப்படுவோம். ஏன்னா குரு பேச ஆரம்பித்தா கூட்டம் அப்படியே சோடு உட்காந்து பார்க்கும். ஏன்னா சாதாரண தொண்டனாக இருந்து உடந்து தான் குரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு இங்கே கீழ்த்தட்டு மக்களுடைய அரசியல் தெரியாது, அவர் மேல்தட்டு மக்களுடைய அரசியல் தலைவர்.
நீங்கள் அவங்க அப்பா ராமதாஸுக்கு கீழ்த்தட்டு அரசியலிருந்து வந்தவர். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதனுடைய தளபதியாக தேர்ந்த வேல்முருகன் வெளியில் வந்தாரோ அப்பயே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு தான். இல்லை, வேல்முருகன் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவாகி கடலூர் சுற்றி இருக்கக்கூடிய வன்னியர் பகுதிகளில் வேல்முருகனுக்கு பாமகவுக்கு இணையாக ஒரு கூட்டம் கொடுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அன்புமணிக்கு அந்த கூட்டம் போடுறதில்ல, வேல்முருகனுக்கு அந்த கூட்டம் போடுது. ராமதாஸில் அரசியல் கற்றுக்கொண்ட வேல்முருகன் இப்போ முழுமையாக ராமதாஸுக்கு பிறகு, நீங்கள் ஐயா ஒரு 100 வயசு வாழணும் அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் அதற்கு பிறகு பாமக கூட வேல்முருகன் கூட வந்துடுவான். அத்தனை தொண்டர்களும் நீங்கள் அரவணைக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேல்முருகன் தான். அப்போ வேல்முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிஜேபி அதிருப்தி எல்லாம் எங்க போய் சேரும்? வேல்முருகனுக்கு வாக்காக மாறும். இதுதான் இப்ப பாமகவுடைய அதிருப்தி ஆட்கள் பூராம வேல்முருகனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாமகவுடைய பலவீனம். வேல்முருகனுக்கு பலமாக மாறுவதற்கான வாய்ப்பு, அத்தனை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நன்றி, நன்றி, வணக்கம்.